Hi friends, good evening. Friends, உங்கள் எல்லாத்துக்கு Tamil One Film Channel பத்தி தெரியும் அப்படி நினைக்கிறேன். அவங்க வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, நிறைய வீடியோஸ் பிளான் பத்தி தான் போட்டுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட நானும் செடிலாம் வாங்கியிருந்தேன், ரொம்ப நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் கார்னேஷன் வாங்கியிருந்தேன், பேக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இது வந்து ஓப்பன் பண்ணலை. இந்த செடி வாங்கி ஒரு வாரம் கழித்து தான் என்னோடய கைக்கு கிடச்சிது. ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எதுவுமே ஆகலை. அந்த அளவுக்கு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. செடி வந்து அந்த பாக்ஸில் கொக்கோ பீட் வச்சு, அது உள்ள செடி வச்சு அதையும் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் உள்ளே இருக்கிற கொக்கோ பீட் எதுவுமே வெளியே வரல, ரொம்ப நீட்டாக வந்தது, சூப்பராக வந்துருந்துச்சு. செடியும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பேக்கிங் நான் இன்னும் பிரிக்கலை, இதையும் நம்ம பிரித்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டு செடியுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது செடி. இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே அஞ்சு பிளான்ட் வச்சுருக்காங்க, அஞ்சுமே ஒவ்வொரு கலர்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம பூக்கும்போது எப்படி என்னென்ன கலர்ஸ்லாம் பூக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த செடிக்கு வந்து மண் கலவை எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இது ஒவ்வொரு செடியிலையும் அந்த வேர் பகுதியில் வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க, கவர் பண்ணிவிட்டு அந்த கொக்கோ பீட்டில் வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது. அஞ்சு பிளான்ட்டும் எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்துட்டு இதுக்கு மண் கலவையும் எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த அஞ்சு பிளான்ட்டுமே நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். இந்த பாக்ஸை வந்து நம்ம இனி சீடெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த அஞ்சு பிளான்ட்டுமே 220 ரூபாய்க்கு வாங்கினேன். அஞ்சு பிளான்ட்டு 220, நான் 10 செடி வாங்கியிருக்கேன், 440 ரூபா ஆச்சு. 440 ரூபா 10 செடி ஓகேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஆஃபரில் வேறு போட்டிருக்காங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இவங்க இந்த செடி மட்டும் சேல்ஸ் பண்ணலை, இன்னும் நிறைய செடி சேல்ஸ் பண்ணுறாங்க. செவ்வந்தி, மல்லிகை, முல்லை எல்லா செடியுமே சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இவங்கக்கிட்ட செடி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம், பேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. இவங்களோட லிங்க் வந்து நான் கண்டிப்பாக என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி அவங்கக்கிட்ட செடி வாங்கிக்கலாம். இப்போ வந்து இந்த செடி வைக்கிறதுக்கு நம்ம மண்கலவை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த 8 இன்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸுக்கு 2 கப்பு மண்ணுன்னா 1 கப்பு கொக்கோ பீட். அப்புறம் சாண உரம், இது வந்து 10 இன்ச் பாக்ஸு. இந்த பாக்ஸில் தான் நான் வந்து செடியெலாம் வைக்க போகிறேன். இந்த ஒரு பாக்ஸில் 5 பிளான்ட் வைக்க போகிறேன். மண்புழு உரம், மண்புழு உரம் 1 கேஜி எடுத்திருக்கேன். இது எல்லாமே இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது 2 கப்பு மண்ணுன்னா 1 கப்பு கொக்கோ பீட்டு, 1/2 கப்பு மண்புழு உரம், 1 கப்பு சாண உரம், இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மண்ணே நல்லா பொலபொலான்னு வந்துடும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சாண உரம் வந்து இந்த மாதிரி கட்டி கட்டியாக கிடக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி தான் இருக்கணும். இப்போ மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அந்த மண் பாருங்கள், நல்லா லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி லூஸாக இருந்துச்சுன்னா தான் அந்த செடியோட வேர் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும், செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளத்தலன்னு வளரும். இந்த மாதிரி லூஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த மண்ணெல்லாம் எடுத்து இந்த பாக்ஸில் போட்டுடலாம். இந்த சாண உரம் வந்து இப்படி கட்டி கட்டியாக இருக்கிறது தான் நல்லது, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி அந்த சாறு வந்து வேரில் பட்டு அந்த நிறைய நாள் நம்ம உரம் எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு நிறச்சிடலாம், மண்ணெல்லாம் ரெடி எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து 2 தொட்டிலையும் மண்ணெல்லாம் நிரப்பி வச்சுட்டேன். இப்போ ஒவ்வொரு தொட்டிலையும் 5-5 பிளான்ட் வைக்கலாம். 5 பிளான்ட்டு இந்த ஒரே தொட்டியில் வச்சிடலாம். இது வந்து புஸ்ஸுன்னு வளராது, கொஞ்சம் நீளமாக தான் வளரும்,
அதனால் ஒரு தொட்டியில் 5 பிளான்ட்னு வைக்கலாம். இந்த பிளான்ட் அஞ்சையும் ஏன் ஒரே தொட்டியில் வைக்கிறேன்னா, இது நீளமாக வளர்கிறதுனால காற்றடிச்சிச்சின்னா சரிஞ்சு விழுந்துடும். அதனால் நம்ம ஒரே தொட்டியில் வச்சோம்னா அதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று அணை கொடுத்து இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பூக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ ரெண்டு தொட்டிலையும் அஞ்சஞ்சு செடியை வச்சாச்சு. நல்லா கொஞ்சம் குழி தோண்டி 5 செடியை நான் வச்சுட்டேன். செடி வந்து பொதுவாக நம்ம சாயங்கால நேரத்தில் வைக்கணும். வச்சாதான் அந்த நைட்டுலாம் அந்த கொஞ்சம் பனியெலாம் பொழிஞ்சு அந்த செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பகல் நேரத்தில் பொதுவாக வைக்க வேண்டாம். அப்படி ஒருவேளை வச்சிங்கன்னா மத்தியானம் வெயில் படாமல் வச்ச உடனே நிழலில் வச்சிடலாம். நிழலில் வச்சோன்னா அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரெண்டு நாள் கழித்து அது கொஞ்சம் ஸ்டடி ஆனோன்னு நம்ம வெயிலில் தூக்கி வைக்கலாம். இப்போ நல்லா தண்ணி வந்து தெளிச்சாப்பில் ஊற்றி விடணும். டெய்லியும் ஒரு நேரம் ஊற்றினா போதும். இப்போ நல்லா பனியாக இருக்குது. இந்த ஃப்ளவர் வந்து நல்ல பனி நேரத்தில் பூக்கக்கூடிய செடி தான். இந்த செடி சீசன் பூ தான். இது இனி என்னென்ன உரம் கொடுக்கணும்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.